ராமேஸ்வரத்தில் 10 மாதங்களுக்கு முன் நண்பர்களால் கொலை செய்யப்பட்ட இளைஞரின் உடல் தோண்டி எடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணேஷ்ராஜ் என்பவர் ராமேஸ்வரத்தில் உள்ள அவரது தாத்தா வீட்டில் வசித்து வந்தார். 19 வயதான அவர் மது மற்றும் கஞ்சா போதைக்கு அடிமையாகியுள்ளார். இதனால் பள்ளி படிப்பை பாதையில் நிறுத்திவிட்டு ஆட்டோ ஓட்டி வந்தார். இந்நிலையில் கணேஷ்ராஜ் கடந்த 2020 காணாமல் போனார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அவரது நண்பர்களே கணேஷ்ராஜை அடித்துக் கொன்று புதைத்தது தற்போது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசார் முன்னிலையில் கணேஷ்ராஜ் புதைக்கப்பட்ட இடத்தில் இருந்து மருத்துவக் குழுவினரால் தோண்டி எடுக்கப்பட்ட உடல் பாகங்கள் மற்றும் எலும்பு மரபணு சோதனைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டது.